ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்னு இப்போ அநேகர் பேசுகிறாங்க வைக்கிறாங்க. ஆனால் கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப பரிதாபமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு வருது. இப்படி தான் குடும்பம், கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற நிலைமை யோசிக்கிறோம். அநேக இப்போ ஒருத்தர் சொன்னார், அநேக கேர்ள்ஸு கல்யாணம் வேண்டாம், சிங்கிளாக இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுமாரி பாய்ஸ் அப்படின்னா எம்மா கல்யாணமா கமிட்மெண்ட் ஆகணுமே கஷ்டமே அப்படின்னு பாய்ஸ் நினைக்கிறாங்க. சில பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை பார்த்துட்டு கல்யாணமே வேண்டாம், எங்கள் அம்மா அப்பா போடுற சண்டையை பார்த்துட்டு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்போ கணவன் முறை மனைவி உறவு லவ் லாங்குவேஜ் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சில காரியங்களை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த லவ் லாங்குவேஜ் அன்பின் மொழிகள் என்ன அப்படின்னா, கணவன் மனைவி உறவு ஸ்ட்ரென்தன் ஆக பொதுவாக சொல்கிறாங்க ஐந்து காரியங்கள். கணவன் மனைவி முதலாவது நேரம் செலவழிக்க வேண்டும், இது மஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் ஈச் அதர். அந்த பெண்கள் அதிகமாக விருப்பப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து நிறைவு, வந்து சகோதரிகளுக்கு நிறைவு, ஆண்களுக்கு வேலையில் நிறைவு கிடைக்கும், ஆனால் பெண்களுக்கு குடும்பத்தில் தான் நிறைவு கிடைக்கும். ஆஃபீஸ்லேயே அவர் திருப்தியாகிட்டு வந்துடுவார், ஆனால் பெண்கள் வந்து குடும்ப உறவுகளில் தான் அவங்க திருப்தி அடைவாங்க. ஆண்கள் டென்ஷனாக இருந்தால் அவங்கள்ட்ட ரொம்ப பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. லேடிஸ் டென்ஷன் ஆனால் மூட் அவுட் ஆனால் அவங்கள்ட்ட போய் பேசணும், அவங்கள்ட்ட போய் தனியாக இருக்கக்கூட அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவது நேரத்தை செலவழிக்க வேண்டும். ரெண்டாவது கணவன் முறை மனைவி ஸ்ட்ரென்தனாக பரிசு பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறாங்க. சாலமோன் வந்து லீபனோன் வனம், த கார்டன் ஆஃப் லீபனோன் ஒரு பெரிய தோட்டத்தை வீட்டெல்லாம் உருவாக்கி பார்வனுடைய குமாரத்துக்கு கிஃப்டாக கொடுத்தான்னு பார்க்கலாம். அதுமாதிரி சேபாவின் ராஜஸ்ரீ சாலமோனுக்கு நிறைய கிஃப்டை கொடுத்தா, அவள் கொடுத்தது பார்க்கல இவன் அதிகமாக கொடுத்தான்னு பார்க்கலாம். ஸோ கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளாய் கிஃப்ட் கொடுப்பது ஒரு முறை. தொட்டு பேசுவது, கணவன் மனைவிக்குள்ளாய் தொட்டு பேசுவது அன்பை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் மனைவிக்கு ஒருத்தருக்கு ஒத்தாசை பண்ணுவார், மனைவி சமையலோ வீட்டு காரியங்களோ சுத்தப்படுத்துகிறதோ மனைவியோடு சேர்ந்து ஒத்துழைப்புத்து அவங்கள ஹெல்ப் பண்ணுவது உறவுகளை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பாராட்டி பேசுவது, ஐந்தாவதாய் பாராட்டி பேசும், என்கரேஜிங் வேர்ட்ஸ் பெண்களுக்கு மிக 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 முக்கியம், வேர்ட்ஸ் ஆண்களுக்கு மிக மிக முக்கியம், பார்வை லுக்குக்கு பார்வைக்கும் அழகாக இருக்கணும், ஆண்களுக்கு பார்வைக்கு அவனுடைய மனைவி அழகாக இருக்கும்னு நினைப்பாங்க. பெண்களுக்கு வந்து வார்த்தைகள் மிக மிக முக்கியம், அவங்களுக்கு ரொம்ப அழகு எதிர்பார்க்க மாட்டாங்க, அந்த வார்த்தை மிக மிக முக்கியம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, ஒரு மனைவியிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மான். பைபிள் வந்து மனைவியை குறித்து போட்டிருக்க, அவளை ஒரு பெண்மான், நேசிக்கப்படத்தக்கவள், அவளை தான் நேசிக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்தீங்கன்னா அவளை நேசிக்க முடியும். அழகான வரையாடும் போல் இருப்பாளாங்க, பெண்மான் மாத்திரமல்ல வரையாடு, அழகான வரையாடு. அது மாத்திரமல்ல தொடர்ச்சியாக அந்த பகுதியில் பார்க்கும்போது பெண்கள்கிட்ட திருப்தி இருக்குது, மனைவிகிட்ட தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, கணவன்கிட்ட தான் உங்களுக்கு திருப்தி இருக்குது. தன் இள வயதி நாயகன்னு பைபிள் சொல்லுது கணவனை குறித்து. ஸோ கணவன் மனைவிக்குள்ளாய் திருப்தி இருக்குது, அழகு இருக்குது, வரையாடு, கலைமான், இள வயதி நாயகன் அப்படின்லாம் போட்டு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் கூட கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் ஏற்ற தோழி, மனைவியை குறித்து போட்டிருக்க தோழி, ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக்கப்பட வேண்டும் என்று தான் தேவன் திருமண வாழ்க்கையை வைத்திருக்கிறார். வேசித்தனம் இருக்கக்கூடாது, ஒருவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வைத்திருக்கிறார். ஸோ கணவன் மனைவிக்குள்ளாய் உள்ள உறவுகள் ஸ்ட்ரென்தன் பண்ணவன். முதலாவது தேவன் என்னை நேசிக்கிறார், தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிறார். ஃபாதர் காட் செலிப்ரேட் மீ எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் என்னை கொண்டாடுகிறார் என்கிற அறிவு உங்களுக்கு வந்து, அப்பாவுடைய அரவணைப்பு, அப்பாவுடைய முத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாங்குவீர்களானால் உங்கள் மனைவியை நீங்கள் கொண்டாடுவீர்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொண்டாடுவீர்களான், நேசிக்கப்படுகிறேன் என்கிற அறிவு, ஐ எம் பிலவட், ஐ எம் அக்செப்டட் என்கிற அறிவு உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் உங்களை தேவன் கொண்டாடுகிறார், உங்கள் மனைவி பிள்ளைகளை நீங்கள் கொண்டாடுவீர்கள். அதே போல் மனைவியானவள்
வேதம் சொல்லுது. அவள் தன் புருஷனுக்கு ஒரு ஆணுக்கு மிக மிக தேவை. அவனுக்கு அவனை கைக்குள்ளே போட வேண்டுமென்றால் அவனுக்கு மரியாதை, பெண்ணுக்கு தேவை அன்பு. இந்த ரெண்டையும் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக குடும்ப உறவுகள் பலப்படும், சீர்படும், ஸ்திரப்படும். குடும்பம் நீங்கள் ஒருமுகப்படும் பொழுது உங்கள் குடும்பத்திலே எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். பூமியில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தார், அவர்கள் வேண்டிக் கொள்வது எதுவாக உலகத்தில் இல்லாட்டா கூட தேவன் உருவாக்கி கொடுப்பார். ஒரு மூல பாஷையில் போட்டு கணவன் மனைவி நீங்கள் ஒரு மனதை காத்துக்கொள். பிசாசு கணவன் மனைவி உறவை கெடுக்கிறதுக்கு ஆயிரம் வழி வைப்பான். அவங்களால் ஒருமுகமாக இருக்கவே முடியாது. ஆனால் ஒருமனப்பட்டு விட்டார், இருவர் ஒருமனப்பட்டார், ஒளிய ஒருமித்து நடந்து போவார்கள். கணவன் மனைவி ஒருமனப்படும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட், ஒரு வெடித்து சிதறக்கூடிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.